இவன பத்தி காரி முடிடா இவளை கொள்ளடிச்சுக்கிறான் பார்த்தா இவனை பத்தி எவனுமே பேசறது இல்லைங்க. முந்தானத்து கமலஹாசன் தான் எங்க தொகுதி நிக்க போறாரு. ஆலந்தூர்ல வந்தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆளே வரதில்லையாம. என்ன நான் பார்த்த 24 மணி நேரம் எங்க வீட்டுல கூட கிடையாது, தொகுதியில தான் சுத்திட்டு இருக்கிறேன். அதிமுக ஏத்து கட்சி நடத்துறதுனால எங்க கேஸ் போட்டான். அதை சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரு. இத்த வந்து அவன் பேசுறான் எம்எல்ஏ மேல 10 கிரிமினல் கேஸ் இருக்குது, என்ன பண்ண போற நீ? நில்ரா ஆலந்தூர்ல நில்லு, பாத்திரம் கைய நின்னா சொல்லாம. தனி மனித ஒழுக்கம் உள்ளவன நீ? ஏழு பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க, கட்ச கௌதமி விட்டு இப்ப நோத்த பிடிச்சுங்கிறான். ஒரு அரசியல் தலைவர் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும்ல. இவெல்லாம் இருக்குதா? எங்கடா போனீங்க இவ்வளவு நாளா? பிக் பாஸ்ல இருந்தா உள்ள வெளியே வந்தானா? அவன் பிக் பாஸ்ல போய் பணம் சம்பாத்திருந்தான். வெளியே வந்து ஒரே ஒரு கொரோனால ரோட்டுக்கு வந்து ஒரு ஆளு உதவி பண்ணிருப்பானா? இந்த உள்ளாட்சி அமைச்சர் ஒருத்தங்கிறான், வேலுமணின்னு ஒருத்தன். அவன் எந்த ஜெயிலுக்கு போறான்னு தெரியாது பாரு. ஜெயில இது சசிகலா 4 வருஷத்துல வந்தா. இவன் போய் உள்ள போனா எப்ப எந்த ஜெயிலுக்கு போறான், எப்ப வரப்போறான்னு தெரியாது. நீங்க பாருங்க அதிகாரிகள் இப்ப போன வாரம் என்ன பண்ணா, ஒரு தேர்தல் அறிவித்துக்கு முன்பா என்ன பண்ணா, இங்க இருக்கிற இவோ எல்லாம் வேலூர், வேலூர்ல இருக்கிற இவோலாம் இங்க மாத்தி மாத்தி போட்டான். தமிழ்நாடு முழுவதும் மொத்த பேரும் போய் அமைச்சர் பிஏ போய் பார்த்தான், என்னங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்பதானே எங்க ஊர்ல குன்றத்தூர்ல இப்பதான் வந்தான் 3 மாசத்துக்கு முன்ன, இப்பதான் மாதிரி பண்றீங்களா? ஒன்னும் இல்லைங்க, நீங்க அங்கே இருக்கணுமா? எங்கே எந்த ஊர்ல இருந்தியோ அந்த ஊர்ல இருக்கணுமா? தான் 5 லட்சம் எந்த ஊர்ல போய் நீ அதாவது பொறுப்பெடுக்க போறியோ அங்க போனா 5 லட்சம் பத்து நாளைக்கு முன்ன மிகப்பெரிய கலெக்ஷன். இந்த லைட் இருக்கு எல்இடி லைட், இது 1600 தாங்க வெளிய. இவன் தாங்க சப்ளை பண்றான் தமிழ்நாடு முழுவதும், 3600 கொடுக்குறான். தொடப்பக்கட்டை பிளீச்சிங் பவுடர் லைட் மொத்தம் சப்ளை ஆறானா அந்த வேலுமணியுடைய பினாமி தான். நீ கோடி கோடியா கொள்ளச்சிட்டு இருக்கானுங்க. அம்மா கிளினிக் ஆரம்பிச்சா ஞாபகம் இருக்கா? இப்பா 2000 அம்மா கிளினிக் டாக்டரும் போல நர்ஸும் போல கிளினிக் ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் தான் கேக்குறேன், நமக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் எங்க? நம்மளுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் எங்க? செங்கற்பட்டு அரசு பொது மருத்துவமனை. இப்ப என் கூட வா, இப்ப என் கூட வா. அந்த மருத்துவமனையில இருக்க வேண்டிய டாக்டர்களானா நீ உன போய் செக் பண்ணு. அந்த மருத்துவமனையில் இருக்க வேண்டிய நர்ஸ் இருக்கிறாங்களா பாரு. மருத்துவம் பார்ப்பது கருவி இருக்குதா பாரு. மருந்து கிடையாது, கருவி கிடையாது, டாக்டர் கிடையாது, எல்லா அரசு மருத்துவமனையிலும். இதை சரி பண்றதுக்கு வக்கில்ல இந்த இவரு தெரியுமா? இதை சரி பண்றதுக்கு வக்கில்ல அம்மா கிளினிக் ஆரம்பிச்சுக்கிறான். டாக்டர் இல்லாதே செய்யூர் இருக்குது இல்ல, நம்ம மதுராந்தகம் பக்கத்துல சிரிக்கிறதுக்கு சொல்ல செய்யூர் இருக்குது இல்ல, அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்குது. அதுக்கு வடக்கு பார்த்த வாசப்படி ஒண்ணு, தெற்கு பார்த்த வாசப்படி ஒண்ணு. அந்த டாக்டர் என்னுடைய நண்பர். ஓ அந்த பக்கம் பாசலையா? போன பத்தி பேசலாம். வடக்கு பார்த்த வாசப்படி, தெற்கு பார்த்த வாசப்படி ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் காலையில வடக்கு பார்த்து உக்காந்தான்னா அது அம்மா கிளினிக். அதே டாக்டர் நர்ஸ் 2 மணிக்கு மேல தெற்கு பார்த்து உக்காந்தா அது ஆரம்ப சுகாதார நிலையம். தெரியுமா மானம் கட்டவனுங்கள இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா சரி பண்றது யோகித இல்ல? என்ன பண்ணா, தேர்தல் தேதிக்கு முன்பாவே ஒரு 2000 டாக்டர் 2000 நர்ஸ் போட்டு கொள்ளடிவன் பார்த்தான். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, முடியல, சீக்கிரம் சீக்கிரமா அறிவிச்சிட்டாங்க. இப்ப நடு இப்ப டாக்டர் போட முடியாது உட்காந்துக்கிறான். யாரா ஏமாத்துறீங்க? திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் இதோட ஒழிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். கனவு கண்டான். தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற தளபதி அவர்கள் இன்றைக்கு கட்டுக்கோப்போடு இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு ஆற்றலாளர். 2 மிகப்பெரிய தேர்தல் வந்தது அவர் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு. நாடாளுமன்ற பொது தேர்தல் 2000 இப்போ நடந்து முடிஞ்சிச்சு. போன வருஷம் 40-40 கூட நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 5.5 லட்சம் ஓட்டு, 5 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு என்று மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றோம்.
இந்தியாவில் இருக்கிற தலைவர்லாம் மற்ற கட்சிக்காரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய தலைவரையும் திரும்பி பார்க்க வைத்த தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். அதுக்கப்புறம் இப்ப உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தது, நம்ம மாவட்டத்துக்கு நடக்கல, 9 மாவட்டத்துக்கு நடக்கல, மீதி இருக்கிற மாவட்டத்துல நடந்தது. அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் கிட்டத்தட்ட 65% திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பது வரலாறு. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, 3வதாக நடைபெறுகிற தேர்தல் அடுத்த மாசம் ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் ஒழித்துவிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான். பேச வச்சுக்கோ. ஆமா, இன்னும் 30 நாள் தாங்க இவன் ஓய்வு போறதுக்கு, இன்னும் 30 நாள் தாங்க. நாம தான் வரப்போறோம். நீ என்ன கோல்மால் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. என்ன பண்ணிட்டான் கழக தோழல நாம வச்சுங்க. இப்ப நாமெல்லாம் வெற்றி பெற்ற கூடாதுன்றதுனால என்ன பண்ணிட்டான், இப்ப மத்திய அரசும் இவன்ல சேர்ந்து தபால் ஓட்டு போட்டுருக்கான். 80 வயது நிறைந்தவர்களுக்கு பாத்தீங்களா இல்லையா? அது மாதிரி கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அரசு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் தபால் ஓட்டுலாம். இப்ப என்ன பண்றான், 12D ஒரு ஃபார்ம் எடுத்து ரெடி பண்ணி அவன் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டான். யார் யார் 80 வயசுல இருக்கிறாங்க, யார் யார் மாற்றுத்திறனாளிகள், கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் யார், அரசு ஊழியர்கள் யார், லிஸ்ட் எடுத்து வீடு வீடா போய் அந்த ஃபார்ம் கொடுக்குறான். அந்த ஃபார்ம் நீ வாங்கினாலுமே கையெழுத்து போட்டுட்டு நீ ஓட்டு போட்ட மாதிரி கணக்கு. தேர்தல் நேரத்தில் வர ஓட்டு லிஸ்ட்ல உன் பேர் சூழிச்சிருவான், நீ ஓட்டு போட முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கீங்களா இல்லையா? வீடு வீடா இருந்து வந்து கொடுக்க போறான், இன்னில இருந்து கொடுக்குறான். இந்த BNA 2 இருக்கிறீங்க பாருங்க, நம்முடைய கழக நிர்வாகிகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏற்கனவே 80 வயசு இருக்கிற ஆள் நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம், அவங்ககிட்ட போங்க. இந்த ஃபார்ம் வாங்கினா நீ ஓட்டு போட்டதா கருதி உன்னை காலி பண்ணிடுவான். அதனால நீ ஃபார்ம் வாங்கிக்கோ, இந்த ஃபார்ம்ல என்ன பண்ற ஒண்ணும் வாங்காத. அப்படி என்ன தப்பி தவறு புஷ் பண்ணி குடுத்தான்னு சொன்னா, நான் வாக்குச்சாவடிக்கு வந்துதான் ஓட்டு போட போறேன், தபால் வாட்டு போட போறதுல அந்த ஃபார்ம்லயே மேல எழுதி கையில குடுத்துரு. புரியுதா நான் சொல்றது? நம்முடைய தோழர்கள் அந்தந்த பூத்துல நாளையில இருந்து இந்த வேலையை தலைவர் இந்த வேலையை பார்க்க கூடாது. நீ மாநாடு கூட வரலன்னா கூட அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது ரொம்ப முக்கியமான வேலை, ஜாகிரதையா இருந்துங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆளே வரது இல்லையா? என்ன, நான் மற்ற 24 முறை எங்க வீட்டுல கூட இருக்க கிடையாது, தொகுதியில் தான் சுத்திட்டு இருக்கிறேன். அவர் வந்து பஞ்சாயத்துல நின்னு சொல்றார். இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பக்கமே வருவதில்லை என்று கேள்விப்பட்டேன். கீழே நம்மால் ஏன்னா போய் புழுகிறான், நம்மால் கொல்ல கொடுக்குறான். அவர் மீது 10 கிரிமினல் வழக்கு இருக்குதான். 10 வருஷம் அதிமுகவை ஏத்து நான் கட்சி நடத்துறேன்டா, ஆர்ப்பாட்டம் பண்ணா எங்க வேலை கேஸ் போடுறான். ஆப்பூர்ல நான் போய் மாநாடு போறது அடுத்த நிறைவுனா ஒரு கேஸ் போடுறான். வரலட்சுமி வீட்டுல எத்தனை அவங்க மாமியார் நினைவுகளுக்கு உடம்பு அவங்க கூட்டாங்க, போட்டால நானும் தான் எப்பால கேஸ் போடுகிறான். இந்த கேஸ் என்ன ஆவா குட்ட கேஸ் தான் வந்து இந்த ஊர் தாலி அத்துட்டா போன கேஸ் போட்டுக்கிறான், இல்ல திருடிட்டு கேஸ் போட்டானா? அதிமுக ஏத்து கட்சி நடத்துனால எங்க கேஸ் போட்டான். அத சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரு. இத்த வந்து அவன் பேசுறான், எம்எல்ஏ மேல 10 கிரிமினல் கேஸ் இருக்குது, என்ன பண்ண போற? நீ நில்ற, ஆலந்தூர்ல நில்லு, பாத்துறவன் கைய நீ என்ன சொல்ல வந்துருந்தா? நீ யோகின வந்து ஆலந்தூர்ல நில்லு, பாத்துறவன் நீ என்ன யோகினா? நீ தனி மனித ஒழுக்கம் உள்ளவனா? நீ 7 பொட்டாட்டி வச்சுக்கிறாங்க, கச்ச கௌதமி விட்டு நீ பின்வாத்தி பிடிச்சுங்கிறான். ஒரு அரசியல் தலைவர் தனி மனித ஒழுக்கம் இருக்கணும்ல, இவன் எல்லாம் இருக்கிற எங்கடா போனீங்க இவ்வளவு நாளா?
எல்லா பட்டினி நச்ச கோடி கோடியா கொள்ளடிச்சிங்க. கொரோனால எங்க போன நீ? பிக் பாஸ்ல இருந்தா உள்ள வெளியே வந்தானா அவன்? பிக் பாஸ்ல போய் பணம் சம்பாதிச்சிருந்தான். வெளியே வந்து ஒரே ஒரு கொரோனால ரோட்டுக்கு வந்து ஒரு ஆளு உதவி பண்ணிருப்பானா? இவெல்லாம் இன்னைக்கு அரசியல் தலைவர். இந்த சீமான் ஒருத்தன் கட்டணம் தவிர அவன் கத்தியே சாவு போற மாதிரி நீ ஒண்ணா கட்சிக்காலம் அந்த கதையில முடிச்சு போச்சு. இவன் ஒரு பக்கம். ஆக இந்த ஆட்சியில இருக்கிற தவறுகளை இவர் செய்யற அயோக்கிய தரங்கிட்ட மக்கள்கிட்ட சொல்லாத திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நம்மளை பத்தி விமர்சனம் பண்றான். இதெல்லாம் நீ கூட இதெல்லாம் எடுபடாது. நீ இன்னும் அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி, எங்களை ஒழிக்கணும்னு நினைச்சா கூட எங்களை ஒன்னையும் ஒழிக்க முடியாது. நாங்க நிச்சயமா ஆட்சி போறோம். நீ ஒண்ணு எழுதி வச்சுக்கோ. நீ நலம் என்ன? பத்து வருஷமா இன்னைக்கு வச்சுங்க ஒருத்தன் டாக்டர் தெரியும் சண்முகா, இந்த கேளு அங்க பேசிட்டு இருந்தது. கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்கல்ல, முத்தி போச்சுனா இது டாக்டருக்கு தெரியும். டாக்டர் என்ன பண்ணுவாங்க? சொந்தக்காரர் யாருன்னு பாப்பான். பெரியவங்க யாரு அது குடும்பத்துல தனியா கூப்பிட்டு, இவர் இன்னும் ஒரு மாசத்துக்கு மேல இருக்க மாட்டாரு, இவர் நைஸா வீட்டுக்கிட்டு போயிடுங்க, அவர் என்ன கேட்டாலும் கொடுங்க, அவர் சந்தோஷமா வச்சுங்கன்னுவான். பாத்துக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சரக்கு அடிக்கணும்னு நினைக்கிறாரா? வாங்கி கொடு. சிகரெட் பிடிக்கணும்னு நினைக்கிறாரா? பிடிக்க சொல்லு. பிரியாணி கேக்குறாரா? வாங்கி கொடு. ஏன்னா ஒரு மாசத்துக்கு மேல இருக்க போறது இல்ல. இப்ப அதேதான் எடப்பாடி என்ன பண்றான்? இன்னும் ஒரு மாசத்துக்கு செத்து போறான் இந்த ஆட்சி இல்லையா? பன்னியருக்கு இடம் ஒதுக்கீடு, இவரு விவசாய கடன் தள்ளுபடி, வயது வரம்பு 60 உயர்த்துக்கிறோம், 9, 10, 11 மாணவர்கள் பாசு, யாரா செயல்படுத்துறது? செயல்படுத்த முடியுமா? இது இனிமேல் ஒரு ஜீவோ போட முடியுமா? உன்னால தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, செயல்பட முடியுமா? நீ சொல்றத செய்ய முடியுமா? முடியவே முடியாது. நான் சொல்றேன் கேட்டுங்க, இவன் அறிவிச்சதெல்லாம் தலையெடுத்து நாங்கதான் ஜெய் போறோம். அதை பாத்துங்க, நீ யார ஏமாத்துறீங்க? நானே கேக்குறேன், இப்ப அறிவிச்சல நீ இவ்வளவு முதல்ல முதியோர் உதவி தொகை ஒழுங்க கொடுறேன். அதை கொடுக்கறதுக்கு வக்கு இருக்குதாடா உங்களுக்கு? இவ்வளவு அறிவிப்பு அறிவிக்கிறல்ல, இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்லி நம்ம தலைவர் சொன்னாரு. நகை கடனை தள்ளுபடின்னு சொன்னாரு, நான் வருதா அதை அறிவிக்கலாம். விவசாய கடன் நாங்க வந்து தள்ளுபடி பண்ணுவோம், அடுத்த வாரம் சட்டமன்றத்தில் அறிவிக்கலாம். நாம சொல்றதை அறிவிக்க வேண்டாம், உங்களுக்கு சுய அறிவிக்கிறதா? புத்தக சட்டத்தை சொல்ல வேண்டியதாடா. இப்ப 9, 10, 11 மாணவர்களை பாஸ் பண்ணிட்டேன். 9, 10 பத்தி பிரச்சனை இல்ல, 11 வகுப்பு பாஸ் பண்ணிட்டேன். நீ நல்ல அறிவு உள்ளவனா இருந்தா சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு இருக்குல்ல, அந்த தேர்வை நீ ரத்து பண்ணிருந்தா, அதுல ரத்து பண்ணி பாஸ் பண்ணிருந்தா நீ யோகிய. நீ இப்ப சிபிஎஸ்இ பாடம் அது தனியா எக்ஸாம் நடக்க போகுது. இப்ப இதை பாஸ் ஆகிட்டான். இப்ப மக்கு பசங்க, படிக்காத பசங்க, படிக்காத பசங்களுடைய அப்பா அம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்ல பையன் பாஸ் ஆயிட்டாங்க. நல்லா படிக்கிற பசங்க 80%, 90% படிக்கிற பசங்க, அந்த மாணவர்கள் அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் வைரியவனா ஏறி மாட்டானா? மார்க்கை வச்சுதான் இவன் வந்து குரூப் தேர்ந்தெடுக்கணும். எந்த மார்க்கை வச்சு இவன் எடுக்கிற மார்க் குரூப் தேர்ந்தெடுப்பான்? 11 படிக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி ஆச்சு அதிமுக ஆச்சு. ஏன்னா திட்டம் போடும் போது யோசித்துலாம் திட்டம் போடுறது கிடையாது. சொல்லுங்க பாக்கலாம், நீங்க பெரிய பிரச்சனை வரும்போது பாருங்க. நீங்க ஒன்னா யார ஏமாத்துறீங்க? இன்னைக்கு 2000 அறிவிக்கல அறிவிச்சிருந்தால நான் கேக்குறேன், 2016 உங்க ஆத்தா அறிவிச்சால திட்டத்தை எதனா நீங்க செயல்படுத்துறீங்க? ஞாபகம் வச்சு நம்ம இவனுங்களாம் ஏமாத்துறதுக்கு காரணம் என்னன்னா, சண்முகம் அது என்னடாப்பா சாப்பிட்டேன்னா தெரியாத இருக்கு. 5 பார்த்தான் சொல்லாரு, அது என்ன சாப்பிட சொல்லு. 2016 ஜெயலலிதா அறிவிக்க தேர்தல் அறிக்கை, 58 மேற்பட்ட அனைவருக்கும் உள்ளூர் மற்றும் அரசு பேருந்துகளில் பக்கத்து நகரங்கள் கிராமங்களுக்கு சென்று வர இலவச பஸ் பாஸ் தருவேன் சொன்னான். கை தூக்கு நான் வாங்குறேன்னு சொல்லி ஒரு ஆள் தூக்கு, ஒரு 5 பேர் 10 பேர் 10 டோக்கன் கொடுக்குறான். ஒரு வாட்டி போய் வரலாம், 5 போய் வரலாம், அவ்வளவுதான். எல்லாரும் கொடுக்கறானா? இருக்கிற பஸ் நிறுத்திட்டான். இன்னும் இதை செயல்படுத்துறதுக்கு வக்கு கிடையாது. அடுத்து பாருங்க, சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான குடிதண்ணீர் இலவசமாக வழங்கப்படும். வருதா? இருக்கிற தண்ணியே குழாயில வரல, மஞ்சள் வருது.
இல்லையா உங்க ஊர்ல? இப்ப சரி பண்ணிட்டோம் நம்ம. இருக்கிறவனுக்கு தண்ணி கிடையாது, ஒழுங்கா தண்ணி வரல கிராமங்கள்ல. 20 லிட்டர் மினரல் தண்ணம் தரல. அடுத்து பாருங்க, அனைத்து மக்களுக்கும் அரசு கேபிள் டிவி இணைப்பு அரசு மானியத்தில் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படும். கேபிள் டிவி இணைப்பு பெற்றவர்களுக்கு இலவச செட்டாப் பாக்ஸ் வழங்கப்படும். கலைஞர் அச்சலியத்தில் எவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்க ஒரு கேபிள் கனெக்ஷனுக்கு? உங்களைதான் கேக்குறேன். உங்களுக்கு சோறு இல்லா கூட சீரியல் பார்க்காத இருக்கிறது கிடையாது இல்லை நீங்க. கலைஞர் ஆட்சியில ஒரு கேபிள் கனெக்ஷன் எவ்வளவு கொடுத்தீங்க? இப்ப எவ்வளவு கொடுக்குறீங்க? இப்ப 250 ரூபா, எங்க ஊர்ல 300 ரூபா. இத குறைச்சிட்டான்றானுங்க. போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகள் வாங்கப்படும், புதிய வழித்தடங்கள் பேருந்துகள் இயக்கப்படும். எல்லா ஊர்லயும் நம்ம குட்டம் பாருங்க, பஸ்ஸே திமுக ஆட்சியில எல்லாத்தையும் நிறுத்திட்டான், பஸ்ஸே கிடையாது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி இலவச செல்போன் வாங்குறானா? நாபருதா இல்லையா? அனைத்து குடும்பத்திற்கும் எல்லா பெண்களுக்கும் செல்போன் தருவா? குட்டான்லா கொடுக்கல. தமிழகத்தில் உள்ள பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் வைஃபை என்னும் கம்பியில்லா இணையதள வசதி கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும். எங்கன்னா அந்த ஈசியாவை மையங்கத்தில் எல்லா ஊர்லயும் ஒண்ணும் கூட வேலை செய்யல. மகளிர் பணியிடங்களுக்கு பிற வேலைகளுக்கும் எளிதில் செல்லும் வகையில் இருசக்கர வாகனங்கள் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். யாருன்னா ஸ்கூட்டி வாங்கினீங்களா? வாங்கினீங்களா? எல்லாம் துபா வருவனுங்க வங்கி. இதுதான் ரொம்ப முக்கியம், மாணவர்களுக்கு சொல்றேன், படித்த தம்பிகளுக்கு சொல்றேன். வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலை இல்லாமல் உள்ளவர்களின் கல்வி கடனை அரசே திருப்பி செலுத்தும். இது 2016 ஜெயலலிதா அறிவிச்சதுங்க. கல்வி கடன் அதாவது வாங்கி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறான் பாரு, அவருக்கு இவர் தேர்ந்தெடுத்து அவனுடைய கடன் செலுத்தும். இப்ப என்ன பண்றான் தெரியுமா? எல்லா பேங்க்லயும் யார் யார் கடன் வாங்கினானோ அதை தனியார்கிட்ட சொல்லிட்டான். அவன் போன போட்டு அந்த பெண்கள் அந்த மாணவர்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு உண்டா இல்லையா? கல்வி கடன் தரம்னா பண்ணல. வீடு இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு வீடு கட்ட 3 சென்ட் இடம் தரப்படும். எவ்வளவு பேருக்கா கொடுத்தீங்க? இது ஜெயலலிதா அறிவிச்ச தேர்தல் அறிக்கை. இன்னொன்னு சொன்னா பாருங்க, வீட்டை பூட்டி வெளியூர் செல்லும் மக்களின் வீடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். எப்படி? அது போலீஸ்காரனுக்கு தெரியுதா இல்லையா? திருடனுக்கு எந்தெந்த ஊர் பூட்டின்னு கரெக்டா தெரியும், மொத்தத்தையும் திருடி போடுவான். இன்னொன்னு பாருங்க, குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையில் பருப்பு, மசாலா பொருள், சமையல் எண்ணெய், மளிகை பொருள் நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து நுகர்வோருக்கும் வேறுபாடு இல்லாமல் வழங்கப்படும். ராசன்கள் ஒழுங்கா போல் தரானா? உங்களுக்கு வழங்கவே கூடாது, இருக்கிற பொருளும் காலி பண்ணிடணும். இதெல்லாம் ஜெயலலிதா ஆட்சியுடைய சாதனை. இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் கொடுங்கடா, நீ வந்து என்ன கதெல்லாம் சொல்லிட்டு போற, யார ஏமாத்துறதுக்கு சொல்லு. நீ கொள்ளாச்சுன்றானுங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டான். இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே என்ன பண்றான்? இப்ப எல்லா ஊர்லயும் பணத்தை முதலமைச்சர் ஒரு டூர் போனார்ல, எல்லா ஊருக்கும் மாவட்டமா போனார்ல. இப்ப எதுக்கு போனார் தெரியுமா? ஓட்டு கேட்கறது போனாரா? கிடையாது. இவன் மூஞ்ச பார்த்து எவனும் வரவ மாட்டேன்றான். ஓட்டு கேட்கிற சார்பில் போலீஸ் பாதுகாப்போட கொள்ளாச்ச பணத்தை எடுத்து போய் தொகுதியா இன்னைக்கு எடுத்து போய் வச்சான். இப்ப தேர்வு வரப்போதில்ல பணம் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு கூட கொடுப்பான், வாங்கிக்கோங்க. கொடுக்கலனா கூட அதிமுக வீட்டுக்கு போய் எங்க பணம் எங்க மரியாதை கொடுறான் வாங்க. அது அவன் வீட்டு பணம் இல்ல, ஊர் தாலி அர்த்த பணம், விடவே உடையவே விடாத. வாங்கின்னு உதவி சொல்லி ஓட்டு போடுங்க, ரைட்டா? எவ்வளவு கேவலம்? கேஸ் விலை எவ்வளவு சொல்லு. இப்ப நான் வரும்போது எவ்வளவு தெரியுமா? இப்ப எவ்வளவு எனக்கு தெரியாது. எங்க 835 ரூபாய் நான் வரும்போது, இப்ப எவ்வளவு எனக்கு தெரியாது. 8 போறவனுக்கு ஒரு 50 ரூபா இல்லையா? இன்னும் யாரும் போது பாரு, நிறைய ஏத்துறோம் உங்களுக்கு, அப்பதான் நீங்க சரிப்பட்டு வருவீங்க.
என்ன சொன்ன இந்த மோடி 400 ரூபாய்க்கு தருவேன்னா, டெய்லி அச்சுட்டு இன்னைக்கு 835 ரூபா, ஒரு 50 ரூபா 885 ரூபா ஆயிப்போச்சு இல்லையா. பெட்ரோல் விலை 2014 60 ரூபாய் 20 பைசா இருந்தது, இன்னைக்கு 93 ரூபா 11 பைசா. நான் வரவரிலையும் இப்ப எவ்வளவு எனக்கு தெரியல. டீசல் 45 ரூபா 35 பைசா இருந்தது 2014, இன்னைக்கு 86 ரூபா 45 பைசா. 32 ரூபா 91 பைசா டீசல் பெட்ரோல் ஏறிடுது, 41 ரூபா 1 பைசா டீசல் விலை ஏறிடுது, 435 ரூபா கேஸ் விலை ஏறிடுது. ரைட்டா? இந்த ஆட்சியெல்லாம் வச்சிருக்கலாமா? இன்னொன்னு கேட்டா இன்னொன்னு பண்ணா, நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, நான் மானியம் பேங்க்ல போடுறேன்னா நான் வருதா இல்லையா? இருதா? அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களா? வேக வேகமா போய் பண்ணீங்களா? அக்கௌண்ட் மோடி வச்சிருந்து மொத்தத்தையும் போட்டு விடுவாருன்னு 2 மாசம் போட்டான். 2 மாசம் போடல, திரும்ப 2 மாசம் போட்டான், 3 மாசம் போடல, அப்படியே படிப்படியா குறைச்சிட்டு வந்து இப்ப போடுறானா? இந்த பெரிய பண்ணிசன்லாம் நாட்டுல உள்ளாமா? இந்த நாட்டினுடைய பிரதமர் பாரத பிரதமர் மோடி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீட்லயும் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீ மானியத்தை நிறுத்திட்டிய. வாய் சொன்ன மாதிரி 1 கோடி 2 கோடி பேருக்கு வேலை தருவானா? ஒரு வருஷத்துக்கு ஒருத்தனு கூட வேலை தரல. கருப்பு பணத்தை கொண்டு வந்து ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணா 5 பைசா கூட போடல அவன். அப்படி இங்க ஒருத்தன் அவனுக்கு எடுபடி எடப்பாடி 1 லட்சம் இருக்கிறானுங்க. மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி இல்லையா? பேர் வந்துருக்கீங்க, 2500 வாங்கிட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு பாரு வாங்கினு கம்முனு வந்து உக்காந்துக்குது, பாரு வாங்கினு நம்ம கொடுத்து வர உக்காந்து. இவன் அவன் வீட்டு ரூபாய் இல்ல, நம்ம நம்ம வரி பணம் நம்ம வீட்டு பணம். நான் கேக்குறது என்னன்னா, கொரோனா வந்தது இல்ல, 4-5 மாசமா நம்ம வெளியே போக முடியல இல்ல, எந்த வேலையும் செய்ய முடியல இல்ல. இப்ப வசதி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பெரிய டிவி வச்சுக்கினால இல்ல, 3 வேளை சாப்பிட்டுட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு அவர் என்ன படம் தெக்கில போட்டு பார்த்து அவர் காலத்தை தள்ளிட்டாரு. ஆனா லட்சக்கணக்கான ஏழைகள், பூ விக்கிறவங்க, காய் விக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவன், முடி வெட்டுறவன், செருப்பு தைக்கிறவன், கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை பாக்குறவங்க இருக்கிறாங்கல்ல, அவன் பல பேர் வேலைக்கு போய் காலையில இருந்து சாயங்காலம் வேலை பார்த்துட்டு கூலி எடுத்துட்டு வந்து அடுப்பு பத்த வைக்கிற குடும்பம் இருக்குதா இல்லையா நாட்டுல? இதை உணர்ந்துதான் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, எடப்பாடி எடப்பாடி 5000 ரூபாய் கொடுறான். ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, கொரோனால 5000 ரூபாய் பணம் கொடுனாரு நிவாரணம், 1000 ரூபாய் கொடுத்தான். இந்த 1000 ரூபாய் திரும்பி எப்படி வாங்குதுன்னு பார்த்தான், கரண்ட் பில் ஏத்தி விட்டான் மறு மாசம். நான் வருதா இப்ப தலையாட்டு கரெக்ட் கரெக்ட். 1000 ரூபாய் போட்டவனுக்கு 2000, 2000 ரூபாய் போட்டவனுக்கு 4000, வயிறு எஞ்சி பணம் கட்டிங்களா இல்ல மின்சாரம் கட்டணும் கட்டணும். அதுக்கப்புறம் கொரோனா எல்லாம் முடிஞ்சது, ஓரளவுக்கு நம்ம ஆள் வேலைக்கு போயிட்டோம். இப்ப திரும்ப வருதான் கொரோனா, உஷாரா இருங்க. இப்ப என்ன பண்றோம்? நம்ம வேலைக்கு போயிட்டோம், ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப பொங்கலுக்கு 2000 ரூபாய் நம்ம போய் 2000 ரூபாய் கேட்டோமா? நாங்க கேட்காதே ஏன்டா இப்ப கொடுத்த? அப்ப நான் கேட்ட கொடுக்கல, இப்ப கேட்காது எது கொடுக்குற? 2500 எதுக்கு கொடுக்குற சொல்லு? ஓட்டு 2-3 மாசத்துல, இப்ப 1.5 மாசத்துல வரப்போகுது, அப்ப குடும்பம் போது 2-3 மாசத்துல வரப்போகுது. 2500 கொடுத்தா இப்ப 10 வருஷம் கொள்ளடிச்சது போறாது, அதுக்கப்புறமும் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க, 105 வருஷம் கொள்ளடிக்கலாம்னு கொடுத்தான் 2500 ரூபாய். தலைவர் சொல்லும் போது நீ 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இல்ல, இதே 2500 கொடுத்திருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம், நல்லதுக்கு பயன்பட்டிருக்கோம். ஏன்னா அப்ப ஒயின் ஷாப் இல்ல, இப்ப இவன் 2000 ரூபாய் கொடுக்கும் போது ஒயின் சாப்பிடுறது பார்த்தான். எப்படி இருந்தாலும் கொடுத்தா நம்ம கிட்ட தான் வரப்போதுன்னு கொடுத்தான். மறுநாள் எங்க போச்சு? ஒயின் சாப் மூலியமா எடப்பாடிக்கிட்டே போயிடுச்சு இல்லையா? போயிடுச்சு. நான் சொல்றேன் கேட்டுக்க, இப்ப நீ இன்னும் 5000 ரூபாய் கொடுறா ஒரு ஓட்டுக்கு டெபாசிட் வாங்கிட்டே பாரு, பாரு இந்த தேர்தல் உன் கதைய, உன் கதை எல்லாம் இனிமேல் எடுபடாது.